ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்னி டிவி. இன்றைக்கி இந்த காமராஜர் பிறந்தநாளில் நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு நியூஸ்க்காக வந்திருக்கோம். நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கருங்குளம், சிறுவைகுண்டம் மறைய இருக்கக்கூடிய ஒரு கருங்குளம், ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கோம். இந்த கிராமத்தில் ஒரு பனை ஏறி தொழில் செய்யக்கூடிய ஒரு வயசானவர் வந்து இன்றைக்கி காமராஜருடைய உருவத்தை, ரெண்டு பள்ளி குழந்தைகளோடு இருக்கக்கூடிய உருவத்தை பண ஓலையில் வடிவமைச்சிருக்காரு. ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். வழக்கமாக பண ஓலைகளை இப்போ பயன்படுத்துறது மக்கள்கிட்ட ரொம்ப அரிதாக இருந்தாலும், இப்போ ஓரளவுக்கு ஒரு சில இடங்களில் மக்கள் எல்லாருமே இந்த பண ஓலையில் கூட செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதை ஊக்குவிக்கிற, அதாவது இந்த பனை பொருட்கள், பண ஓலையில் செய்யக்கூடிய பொருட்களை ஊக்குவிக்கிறதுக்காக, அவங்கள ஆர்வம் வர்றதுக்காக இவர் பார்த்தீங்கன்னா பல்வேறு பொருட்கள் செஞ்சுருக்காங்க. நம்ம அவர் கூட அந்த விஷயத்தை பார்க்கலாம். அதுவும் இன்றைக்கி ஒரு முழு உருவ, ஒரு காமராஜரோட ஒரு முழு உருவம் அருகில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க, ரெண்டு பேர் பள்ளிக்கு போகிற மாதிரியான ஒரு விஷயத்தை வடிவமைச்சிருக்காங்க. இதை பற்றி அவர் நம்ம பேசலாம், வாங்க. அதாவது நான் வந்து சிறு வயசுலேயே பணியேறி வந்துக்கிட்டு இருக்கேன். சிறு வயசில் நான் பணியேறும் போது எனக்கு ஒரு விபத்தில் பணியேற முடியாமல் போச்சு. பணியேற முடியாமல் ஒரு 7 வருஷம் கிட்டே ஆகிட்டு நான் வீட்டிலே, நம்ம ஒரு வேலைக்கு வேலைக்கும் போக முடியாது, வீட்டிலே இருந்தேன். வீட்டிலே இருந்தனால இந்த பெட்டி கிறுக்கு இப்படி பொருள் முனைஞ்சிக்கிட்டு இருந்தேன். முனைஞ்சிக்கிட்டே இருந்தோடனே எனக்கு காமராஜர் பண்ணன்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. காமராஜர் பண்ணி பண்ண ஓலையிலே எதை எடுத்தாலும் ஓலை அப்படின்னு முழு உருவங்கள், கால் தனியாக பண்ணேன், கால் முட்டு தனியாக பண்ணேன், உடம்பு தனி, அப்படி எல்லாம் தனித்தனியாக போட்டுப்பட சேர்த்து, உடம்பை சேர்த்து, அதுக்கு பிறகு நல்லா அந்த உடம்பு நல்லா பொத்தி நல்லா நேராக ஆளை விட்டு, அதுக்கு பிறகு வேட்டி தனியை, சட்டை தனியாக, அது கை தனியாக சேர்த்து, பைய கண்ணாடி பைய, சந்தன மாலை முத கொண்டும் ஓலை தான். அந்தளவுக்கு நேச்சராக பணம் ஓலையில், குறுத்து ஓலையில் பண்ணி முகம், எத்தனை முகமும் பண்ணி பார்த்தேன், சரியாக வரல. அதில் சரியாக வந்து மறு ஒரு முகம் சேர்ந்துச்சு. செட்டப்பா அந்த மாதிரி நம்ம நேச்சராக காமராஜர் மாதிரி இடுப்பில் கை வச்ச மாதிரி அப்படி. அவர் வந்து சிறு வயசுலேயே பள்ளி விடுறது, அவரால் தான் நம்ம தமிழ்நாட்டிலே மக்கள் நல்லா படித்து வந்தாங்க. அதனால் பள்ளி குழந்தை பண்ணணுன்ட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு ஆர்வம். பள்ளி குழந்தை பண்ணி நேச்சராக பெண் குழந்தையும் ஒரு ஆண் பையன் ரெண்டு பேரும் சேர்ந்து பள்ளிக்கூடம் போன மாதிரி பைக்கூட்டெலாம் வச்சு நேச்சராக அதேபடி பண்ணி அந்த மாதிரி அவரை விட்டு அவருக்கு நல்ல நிகழ்ச்சியாக அந்த மாதிரி பல பல பொருள்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். தாஜ்மஹால், திருச்செந்தூர் கோவரம், சரிச்சி, ஒட்டவம், யானை, வில்லு வண்டி, நம்ம சக்கரை வண்டி, அப்துல்லா ஐயா பண்ணியிருக்கேன், லீகல் டவர் பண்ணியிருக்கேன், மாட்டு முகம்லாம் நேச்சராக அப்படியே பண்ணிடுவேன். அப்படி பரபரா வருவோம், எதை நினச்சாலும் அப்படியே நான் பண்ணிடுவேன். இதை நம்ம நாட்டு மக்களுக்கு, நம்ம எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்கணுன்ட்டு எனக்கு நம்மளோட இதை அணிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு எந்தெந்த பிளாப்பட்டி, வெத்தலைப்பட்டி, கிழுக்கு, இந்த கை கூட நம்ம போக வைக்க, அது எந்தெந்த பொருள்லாம் செய்தான், நேச்சரை கெட்டுப்பட்டி, இப்படி எல்லாம் கெட்டுப்பட்டியில் நேச்சரை பேர் போட்டுருவேன். என்ன எதுவும் கோயில் பேர் போடணுமா, அல்ல கன்னிப்பட்டி கண்ணின்னு போடணுமா, இல்லை என்ன பேர் போடணும், என்ன லாசம் போடணும், அந்த இதுலேயே வருவோம். அந்த மாதிரி நேச்சரை அடிச்சிருவேன். அதில் வந்து இந்த மாதிரி நான் செஞ்சு தரேன்னா யாருக்கும் சொல்லணும், இது மாதிரி எல்லா மக்களும் கற்றுக் கொடுக்கணும். இதை வந்து ஒரு மக்கள்லாம் நிறைய வேலை இல்லாமல் வீட்டில் கஷ்டப்படுறாங்க, அப்படி மக்களுக்கு கவர்மெண்ட் மூலமாக எடுத்து இதை எனக்கு ஒரு ஊக்கத்தொகையை கொடுத்து அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணால் எல்லா மக்களும் கற்றுக்கொடுவாங்க. இது நம்மளோட அழிஞ்சு போகக்கூடாது. குளிர்ச்சியாக இருக்கும். பணம் ஓலையில் படுத்து பாருங்கள், பாயில் அதுக்குன்னு ஒரு தனி மதிப்பு. கட்டில், நார் கட்டிலில் படுத்து பாருங்கள், அதுவும் தனி மதிப்பு தான். அந்த பணம் மரத்தில் உள்ள பொருளில் அவ்வளோ இது இருக்குது. கருப்பூட்டியை வச்சு ஒரு பிள்ளைக்கு சேனை ஊற்றினாலும் அந்த பிள்ளை 100 வயசு வரைக்கும் வாழும். இப்போ சீனியை கரைச்சி ஊற்றி சீக்கு வந்துடுது பிள்ளைகளுக்கு, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதனால் இந்த பனை மரம் அழிஞ்சு போகக்கூடாது. அதனால் பனையை வெட்ட விடாமல் இது பண்ணி கவர்மெண்ட் மூலமாக அந்த பனையை அவங்களை இது எடுத்து இந்த சீனியை காய்ச்ச மாதிரி அந்த அதுக்கு ஆள் போட்டு காய்ச்சி கவர்மெண்ட்டாக எடுத்து நடத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும் மக்களுக்கு.